மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆவதையே திரு மு க ஸ்டாலின் விரும்பியதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் முடுமலை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் செயற் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திரு கே வி தங்கபாலு கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான யுக்திகள் உள்ளிட்டவை குறித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் தென்னரசுவை ஆதரித்து திரு கே வி தங்கபாலு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 10 எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சியில் அமர்த்திருக்க முடியும் என்ற போதும் அதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விரும்பவில்லை என பெருமையுடன் கூறினார். அரசியல் நாகரிகங்களை பற்றி அவருக்கு தெரியாது, தெரிந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார். அதிமுக முதல்வர் சென்னி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றதாக அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டார். அப்படி அவர் வாழ்த்து சொன்ன பிறகு அதிமுகவும் ஏன் அதிகாரிகளும் கூட பயந்து பல கோளாறுகளை நடத்தி அதிமுக வெற்றி அறிவித்தார்கள். அப்படித்தான் அதிமுக வெற்றி பெற்று 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வெற்றி அவர்களுக்கு உண்மையான வெற்றி அல்ல. ஆனாலும் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி தளபதி அவர்கள் முதல்வர் வந்திருக்க கூடும், வந்திருக்க முடியும். ஆனால் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மிக தெளிவாக அரசியல் நாகரிகம் கருதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலராக வருவேனே ஒழிய தவறான வழியில் வரமாட்டேன் என்று சபதம் எடுத்து இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு கே வி தங்கபாலு, தமிழகம் எங்கும் தங்களது கூட்டணிக்கு பெரும் வரவேற்பும் மக்கள் ஆதரவும் இருப்பதாக கூறினார். மத்தியில் ஆளும் பாஜக அரசும் அதிமுக அரசும் இணைந்து தமிழக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக திரு கே வி தங்கபாலு குற்றம் சாட்டினார். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசும் தமிழகத்தில் ஆளும் அதிமுக அரசும் இணைந்து தமிழக மக்களுக்கு எதிரான போராக உருவாகியிருப்பதை மக்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள். பிஜேபி அரசும் தமிழக அரசும் மக்களுக்கு எதிரான அரசுகள். தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், சிறுபான மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், கசவாளர்கள் என்று எந்த தரப்பு மக்களும் இவர்களை ஆதரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. தமிழகத்தில் கலைஞருடைய நல்லாட்சி தளபதியோட தலைமையில் அமையும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஆறுதலும் நல்ல வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்ற சந்தேகம் வேண்டாம். இந்த நிகழ்ச்சியில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சண்முக சுந்தரம் மற்றும் கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக டெலிகாம் சேவை மற்றும் தலைமை காரியாலயத்தையும் திரு கே வி தங்கபாலு திறந்து வைத்தார்.